Hi friends, welcome to Nala's Home Cooking. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் மசாலா வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் கிடைக்கலனா நீங்கள் நார்மல் கார்ன் கூட எடுத்துக்கோங்க. இது வந்து வேக வைக்காத கதிர் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, பட்டர், சாட் மசாலா, இது சேர்த்தா நல்ல டேஸ்டியாக இருக்கும். மிளகுத்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ். நான் இப்போது ஸ்வீட் கார்னை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஸ்வீட் கார்னை ஆவியில் தான் நீங்கள் வேக வைக்கணும். டைரெக்டாக நீங்கள் தண்ணியில் அப்படியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கார்னில் நீர் கோர்த்துக்கும், அப்போ டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அதனால் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கார்னை வச்சு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இட்லி குண்டானில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது நான் வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்னை நல்லா ஆற வச்சுட்டேன். அது நல்லா ஆறினதும் அந்த கதிரில் இருக்கிற எல்லா கார்ன் பீசஸுமே நான் தனியாக வந்து எடுத்துட்டேன். இப்போ அதை ஆறினதுனால ஒரு ஸ்டீமரில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நான் வந்து சூடு பண்ணிக்க போகிறேன். கடையில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற கார்ன் பீசஸ் கூட கிடைக்கும், நீங்கள் அதை கூட எடுத்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். முழுசாக வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிட்டு அதை ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஸ்வீட் கார்ன் வந்து நான் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் நார்மல் கார்னில் கூட செய்யலாம், ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த ஸ்வீட் கார்னில் செஞ்சு பாருங்கள், இதிலே வந்து ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும், அது கூட நம்ம மசாலா சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அதை வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா வேக வச்சு சூடு பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க சூடாக இருக்கும் போதே. நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் பட்டர் சேர்த்தா தான் அந்த கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா வந்து சேர்க்குறேன். இது சேர்த்தா நல்ல டேஸ்டியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இந்த கார்ன் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது நான் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா நல்லா டேங்கியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம எவ்வளோ சூப்பராக வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டோம் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் மசாலாவை. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கார்ன் வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.